வணக்கம் நண்பர்களே மேஜிக் ஹோம் குக்கிங்கின் நான் உங்கள் கேத்ரின் ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம் இது வந்து காடை வறுவல் சொல்வாங்க இந்த காடை வறுவல் பாத்தீங்கன்னா தண்ணியே விடாம ஸ்பெஷலா பண்ண போறேன் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட போறது இல்ல தக்காளி வெங்காயம் எதுமே சேர்க்க போறது இல்ல இந்த காடை வறுவல் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் வாங்க காடை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் காடை 400 கிராம் இருக்கு இது நல்லா மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன் காடை வறுவலுக்கு தேவையான மசாலா பாத்திரலாம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கறி மசால் 1 டீஸ்பூன் மிளகு தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள் 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் இதெல்லாத்தை காட்டிலும் மிளகு தூள் தான் ஜாஸ்தியா இருக்கணும் ஏன்னா அந்த அந்த டேஸ்ட் தான் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் அரை எலுமிச்சம்பழம் பாருங்க இப்போ நல்லா கழுவி வச்சிருக்க காடையில 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு அரை எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அது நம்ம நல்லா பிழிஞ்ச அந்த சாறை எடுத்து இதல போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இதல வெறும் இஞ்சி பூண்டு விழுது எலுமிச்சம்பழ சாறு அரை எலுமிச்சம்பழ சாறு அவ்வளவுதான் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு 1/2 ஹவர் மேரினேட் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த காடை வறுவல் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நான் ஒன்னு சொல்லியாகணும் இது வந்து என் மாமனார் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு டிஷ் இது அவரு பண்றதுக்கும் நான் பண்றதுக்கும் ஒரு சின்ன மைனூர் டிஃபரன்ஸா வரும் அவர் மேரினேட் பண்ண மாட்டாரு நான் மேரினேட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் நான் பண்ணிருக்கிறேன் இது அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன் அதனால அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல ஓகே பாருங்க அடுப்பு பத்த வச்சு ஒரு வாண்டில் வச்சாச்சு அதுல 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்க 1/2 ஹவர் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு காடை அது இந்த காடையில இருந்து வந்த தண்ணி தான் அது வேற எதுவும் இல்ல இது அப்படியே நம்ம இதுல மசாலா இதுல சேர்த்திக்கலாம் வாண்டில்ல இப்ப காடை எல்லாம் போட்டாச்சு போட்டதும் இந்த மசாலா நான் காமிச்சேன் இல்லையா அந்த பவுடர் அதெல்லாமே சேர்த்திடலாம் இதுல பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்கல அந்த புளிப்புக்கு தான் லெமன் இருக்கு பாருங்க மசாலா எல்லாம் போட்டு பரட்டியாச்சு இப்ப தேவையான அளவுக்கு உப்பு பாத்துக்கோங்க உப்பு போட்டு நம்ம பரட்டிடலாம் பாருங்க உப்பெல்லாம் போட்டு நல்லா பரட்டியாச்சு இப்போ தண்ணி ஒரு சொட்டு கூட ஊத்த வேண்டாம் அதுலதான் இது ஸ்பெஷலே இந்த காடையை எவ்வளவு தண்ணி விடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அடுப்பு வந்து மிதமான பிளேம்லதான் இருக்கணும் ஹை பிளேம்லதான் இருக்கக்கூடாது இப்ப நம்ம தண்ணியே விடல எந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்க இந்த டைம் லைட்டா பரட்டி விட்டுருங்க இந்த தண்ணியிலேயே இது நல்லா வேகும் அதனால நீங்க எக்ஸ்ட்ராவா ஊத்தவே வேண்டாம் மூழ்கிற அளவுக்கு இப்படி எல்லாம் நீங்க ஊத்தவே வேண்டாம் உப்பு காரம் பார்த்து காரம் பத்தலைனா மிளகு காரம் சேர்த்திக்கோங்க உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க இந்த டைம்ல பாருங்க நான் தண்ணியே விடல நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம அது வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் வெறும் மசால் பவுடர் வச்சுதான் பண்ண அது வெந்துருச்சான்னு எப்படி பாக்குறதுனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க கத்தியில இப்படி குத்தினீங்கன்னா ஈஸியா உள்ள போகும் பாருங்க எவ்வளவு ஈஸியா உள்ள போகுது பாருங்க அப்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் தண்ணியே ஊத்துல எவ்வளவு அழகா வெந்துருச்சு பாத்தீங்களா இதே போல நீங்களும் செய்யுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயாச்சு நம்ம சர்விங் கப்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நான் லைட்டா கார்னிஷ் பண்ணிருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி இதே போல இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரிவிங்க என்ன நண்பர்களே நான் செஞ்ச காடை வறுவல் பாத்தீங்களாக்கா தண்ணி விடல எந்த ஆனியன் நான் சொன்ன மாதிரி எதுவுமே போடல லைட்டான ஸ்பைசஸ் தான் போட்டிருக்கேன் இது வந்து அவ்வளவு ஆப்டா இருந்துச்சு இது போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தாராளமா என் கூட கமெண்ட் பண்ணுங்க நான் சேட் பண்ண ரெடியா இருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில் காணும் வரை என்னோடு இணைந்திருங்க நன்றி